பட் இவ்வளோ பூ வாங்கினது கொசுரெல்லாம் ஒன்றும் தரலையா? ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்த உடனே உங்களால் கெஸ் பண்ணியிருக்கவே முடியாது. என்னடா ஃபங்க்ஷனே இல்லை, சுபா மடிசாரோடு நிற்கிறா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் சொல்லலாம். என்ன அப்படின்னா, பாதுகா ஜெயந்தி. லைக் பாதுகையை வந்து இங்கே சிங்கப்பூர் பக்தாளுக்காக ஸ்ரீ அண்ணா கொடுத்த அந்த ஒரு நாளை வந்து ஒரு ஜெயந்தி உற்சவமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து இந்த வருஷம் லக்கிலி நம்பாத்தில் வச்சுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நேற்றுலேருந்து பரபரப்பாக அப்படியெல்லாம் வேலை பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ முடியுதோ நான் அபிஷேகம், அர்ச்சனை இது எல்லாத்தையுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சொல்லி வச்சுருக்கேன் சகாநாட்டை வீடியோ எடுக்க சொல்லி, எவ்வளோ முடியுமோ. ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் இல்லையா, யாரையும் தொந்தரவு பண்ணாமல் நம்மளால் முடிஞ்சதை லைட்டாக எடுத்து வியூவர்ஸ்க்காக ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த விலாக் யோசிச்சிருக்கேன். ஸோ இன்னோட வீடியோ வந்து எனக்கு ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ஸோ என்னோடய ஃபேஸில் பார்த்தாவே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க குயிக்காகவே என்னோட வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்திங்கன்னா, முந்தின நாள் நைட்லேருந்து தான் வ்ளாக் எடுக்க ஆரம்பித்தேன். ரொம்ப லேட் ஆயாச்சு, ஏன்னா கடைக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து பையனுக்கு பிடிஎம் இருந்தது. ஸோ ரொம்ப டயரிங் டே, ப்ளஸ் எனக்கு வந்து நல்ல கோல்டு அண்ட் காஃப் பயங்கரமாக இருந்தது. ஸோ அன்றைக்கி நைட்டுக்கு வந்து மத்தியானம் வச்ச சாம்பார் நிறையா இருந்ததுனால பொங்கலாக வச்சுட்டேன் குக்கரில். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து தயிர் வேணும். ஸோ ஒரு நியர்லி ஒரு 3 லிட்டர்ஸ் வந்து துவைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அன்றைக்கி வந்து இலை போட்டு கம்ப்ளீட் ஒரு மீல் மாதிரி பிளான் பண்ணியிருந்தது, லைக் சாம்பார் ரசம் கறி கூட்டு வடை பாயசம் அந்த மாதிரி. ஸோ 3 லிட்டர் ப்ளஸ் இன்னொரு தனியாக வந்து அபிஷேகத்துக்கும் தயிர் தேவைப்படும் இல்லையா, அதையும் தனியாக துவைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, இலை போட்டுங்கிறதுனால இங்கே வந்து நுனி இலை வந்து வாங்கின்னு வந்தாச்சு. ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போகும்போது எடுங்கன்னு சொன்னேன், அப்போ ஆனால் மறந்துட்டார் அந்த கடை எங்கே இருக்குதுன்னு காமிக்க. பட் இன்னொரு தடவை வாங்க போகும்போது கண்டிப்பாக நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இலையை வந்து தொடச்சி வைப்போமான்னு பார்த்தேன், பட் அகெயின் பின்னாடி எல்லாமே நம்ம எடுத்து வச்சு ஒரு இடமா கட்டி வைக்கும்போது அழுக்காயிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த சமயத்துக்கு நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம் சாப்பாடு போடும்போது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வாழை இலையை வந்து இங்கே லோக்கலாக வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு. லிட்டில் இந்தியா வரைக்கும் போக வேண்டாம், நீங்கள் இந்த வெஸ்ட் சைட் ஆஃப் சிங்கப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா, இங்கே முருகர் கோவில் பக்கத்தில் ஒரு பூக்கடை வந்திருக்கு, அங்கே வந்து ஆர்டர் கொடுத்தோம். ஸோ நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து நுனி இலை 25 இலை சொல்லியிருந்தோம் அது வந்தாச்சு. அடுத்தது வந்து பூ, இது எல்லாமே வந்து இந்த தடவை லிட்டில் இந்தியா போகாமலே நம்ம வந்து இங்கே வாங்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனே. ஸோ தேவையில்லாமல் அலைஞ்சி ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ப்ளஸ் டாக்ஸி ஃபேர் அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். அதுக்கு இந்த பூலியே நம்ம அந்த பைசாவை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சது தான். ஸோ இது வந்து சம்மங்கி கொஞ்சம் அர்ச்சனைக்கு, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்றைக்கி தான் வந்தது இல்லையா. ஸோ பூ வந்து அந்த கடை பேர் என்னன்றது எனக்கு தெரியல, கடை பேர் என்ன? ஸோ நீங்கள் வந்து இந்த சைடு வெஸ்ட் சைடு ஆஃப் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா கூட அங்கே வந்து ஸ்ரீமுருகன் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா அந்த ஃபுட் கோர்ட்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு ஃப்ளவர் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ தாமரை வந்து எனக்கு அந்த அளவு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, பார்க்கலையா நீங்கள் வாங்கும்போது? ஏன்னா இப்போவே வந்து அப்படியே உதிர ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்தது அப்படிங்கிற. தண்ணியில் போட்டுக்கலாம். அப்புறம் பூ வேற ஏதோ முல்லை ஒரு பந்து வாங்கியிருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ரோஸ் நிறையா இருக்குது, பன்னீர் ரோஸ், அதெல்லாமே எல்லாமே அர்ச்சனைக்கான ஃப்ளவர்ஸ் எல்லாமே இந்த தடவை இங்கே வாங்கினது தான். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த பூலாம், நிறையா வேணும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க். ஸோ நாளைக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத கண்டினியூஸாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது ஓகே தான்.
ஸோ இது ஃபுல்லாக வந்து பன்னீர் ரோஸ். இது எல்லாத்தையுமே இப்போ அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதுதான். வெளியிலேயே வைக்கலாம் சிலது, பட் இடம் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதே சேஃபு. அதுக்கப்புறம் துளசி, வெத்தலெல்லாம் வேறு கடையில் இல்லையா, பூக்கடையிலே தான். பட் இவ்வளோ பூ வாங்கினத்துக்கு ஒசுரெல்லாம் ஒன்று தரலையா, அதனால தரலையா. ஸோ இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கடை. இது மாதிரி சொன்னால் வந்து ஆர்டர் பண்ணால் சூப்பராக பண்ணித்தராங்கங்கிறது இருக்குது. பட் கொஞ்சம் கஸ்டமரை ரீட்டைன் பண்ணுறதுக்கான அப்ரோச் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கஸ்டமர்ஸை வந்து கொஞ்சம் ரீட்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு அப்ரோச் இருந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம் நாங்கள் போய் ஆர்டர் பண்ணும் போது. மற்றபடி வந்த ப்ராடக்ட்டில் எதுவும் குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை. வெத்தலை, அப்புறம் வந்து சுண்ணாம்பு, ரொம்ப நாளாக இல்லாத பொருள் இது ஒன்று எங்கள் வீட்டில் இப்போ வாங்கியிருக்கோன்னு சொல்லலாம். அப்புறம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நன்னாரி சர்பத் கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கியிருக்கேன். அதுக்கான லெமனும் வாங்கியாச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பஞ்சாமிரதம் ரெடி பண்ணுறது. நாளைக்கு ரெடி பண்ணிக்கலாம், பட் அதுக்கான இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். டேட்ஸு, அதுக்கப்புறம் ரெய்சின், ஆப்பிள், ஸோ அதுக்கப்புறம் கல்கண்டு, ஹனி. ஸோ இதை எடுத்து வச்சிட்டோன்னா இது ஃபஸ்ட்டு வேலையாக காலையில் இதை பண்ணி ஆகணும். ஸோ எல்லாமே முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோன்னா யாராவது வந்தால் உடனே கூட நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி ரெடி பண்ண சொல்லிடலாம். ஸோ தட் நமக்கு வந்து அப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம தேடி தேடி எடுத்து கொடுக்கணும்னு வரும்போது டைம் ஆகும். அந்த சமயத்துக்கு நம்ம எதாவது காஃபி கலந்துட்டுருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும். பச்சை கற்பூரம், அப்புறம் ஏலக்காய் வாசனைக்கு. இப்போ வந்து ஒரு ஆங்கிளில் அப்படி இப்படி காமிக்கிறத வச்சு நிறைய பேர் வந்து யோசிச்சுக்கிறது என்னவாக இருக்குது. இது ஒரு கமெண்ட் வந்ததுனால இதை பேசுகிறேன். உங்கள் பசங்களாம் ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்களா சுபா, நீங்களே ஒரே ஆளாக பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி என் மேலே இருக்கிற அக்கறையில் தான் சொல்கிறீங்க, பட் இருந்தாலும் பசங்க வந்து ஒரு மாதிரி அவங்க வந்து எங்கேஜாக இருப்பாங்க, அவங்க வேலைகளை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்போ போய் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, வீடியோ அப்படியே நான் காமிக்கலன்னா. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, ஸோ டிஸ்டர்ப் பண்ணி நம்ம அதை பண்ணி இதை பண்ணுன்னு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது இல்லை. சொன்னால் தாராளமாக வேலை செய்வாங்க. ஒன்றும் வேலை செய்யாத பசங்களாம் இல்லை, ப்ளஸ் நமக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிடலாம். நமக்கு முடியாத சமயத்துக்கு அவங்கக்கிட்டேருந்து ஆப்வியஸாக நம்ம வாங்க தான் போகிறோம் வேலையை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா சஹானா வந்து கடைக்கு போயிருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏன் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கமெண்ட் வந்ததுனால இதை சொல்லணும் அப்படின்னு யோசித்தேன். சொல்லாம், பால் வாங்கிட்டியா? ஃப்ரிட்ஜில் வச்சிரு சானா. அடுத்ததான் அந்த லெமன் சர்பத்தை வந்து ரெடி பண்ணால் ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை கலந்துட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் பண்ணும்போது சாட்டர்டே அன்றைக்கி நல்ல வெயில். ஸ்கூலுக்கு நாங்கள் பிடிஎம் போயிட்டு வரும்போதெல்லாம் அப்படி இருந்தது வெயில் சொல்லிகிட்டே வந்தேன். லைக் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தால் அந்த வெயில் தெரியாது. ஏன்னா வந்து ஒரு 25-30 பேர் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன தான் ஏசி போட்டாலும் எடுப்படவே எடுப்படாது. ஃபேனும் வந்து நம்ம வீட்டில் சீலிங் ஃபேன் கிடையாது, டேபிள் ஃபேன் தான். அங்கங்கே நாலா பக்கமும் வச்சாலுமே எல்லாருக்குமே வேர்த்து கொட்டிகிட்ருக்கோம். ப்ளஸ் ஒரு பக்கம் சமையல் வேறு கிச்சனில் போயிட்டே இருக்குமா. ஸோ அதனால சொல்லிகிட்டே வந்து கலந்து வச்சேன். பட் லக்கிலி சண்டே பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நல்ல மழை ஜிலு ஜிலுன்னு ஆயாச்சு. அடுத்ததாக வந்து காஃபிக்கும் வந்து டிகாஷன் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே சின்ன சின்ன வேலை தான். பட் அந்த சமயத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கை வேலை ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிவிட்டு ஐயோ இதை கொடுக்கணும்னு நினச்சோமே அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ அதனால் இப்போ எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது. நாங்கள் ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் ஆசை ஆசையாக அடுத்தடுத்துன்னு பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு ஃபோன் கால் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகையை இன்றைக்கே எடுத்துன்னு வந்து உங்கள் ஆற்றுல சேர்த்துட்டுமா, லைக் நாளைக்கு வந்து காலம்பரியை அபிஷேகம் பூஜைலாம் ஆரம்பிக்கும் போது டிலே ஆகிட போகிறதோ அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் நம்ம யாருக்காக பண்ணுறோமோ அவங்களே வந்து நான் இன்றைக்கே வந்துட்டுட்டுமா அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். ரொம்ப ஹாப்பியாக வந்து ஆரத்தி எடுத்து உள்ள அழைச்சாச்சு. ரஜேஷ குமார்
Oh, guys, look at the pongal. It's the Sahara. It's not eating. Okay. பாதுகை முன்கூட்டியே வந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது மட்டும் இல்லைங்க. லைக் இந்த கிட்டாவும் ராதேவும் இந்த ஆரஞ்சு ட்ரெஸ்ஸில் இருக்காங்க இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு நெய்பர். அவங்க வந்து இந்தியாவுக்கு போகிறேன், நான் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் சேர்த்துடட்டுமா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. இது ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த பாதுகா ஜெயந்தி வச்சுக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து நடந்துருது. ஸோ சம்டைம்ஸ் வந்து நமக்கு புரியாது அதாவது நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிடுவோம். பட் இப்போ யூடியூப்காக நான் ஒரு வீடியோவை எடுத்து கம்பைல் பண்ணும்போது தான் எனக்கே ஒரு ரியலைசேஷன் வருது, இது நடந்ததில்லை அடுத்தது இது நடந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுறதா இருக்குது. ஸோ யூடியூப் மூலமாக சில நல்ல விஷயங்களும் நடக்கிறதுன்றது தான் இதுலேருந்து தெரியுது. பாதுகையோட அந்த மகத்துவம் சாநித்தியம் அதெல்லாம் பார்த்தோம்னா, லைக் யாரை வந்து நம்ம ஒரு குருநாதாலாம் நினைக்கிறோமோ அந்த குருநாதரே த்ரூ பாதுகை மூலமாக நம்மளோட இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பிலீஃப். ஸோ நம்மளை ப்ராப்பராக நல்ல விஷயங்களுக்கு கைட் பண்ணுறது, நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நம்ம கூட இருந்து நம்மளை வந்து காக்கிறது அப்படிங்கிறது தான் இது மூலமாக நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து கடைசியாக வந்து செக் பண்ணி தயிரெல்லாம் உர குத்துறது எல்லாத்தையும் பார்த்து பண்ணிவிட்டு போய் படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங்லேருந்து அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன்.
அபிஷேகம் முடிஞ்சு அடுத்தது அர்ச்சனை போயின்னு இருக்கு. இது வந்து சகசிரநாம அர்ச்சனைங்கிறனால கொஞ்சம் டைம் இருக்குது நமக்கு. அந்த டைமுக்குள்ளே வந்து பாயசம், சாதம், பருப்பு, இந்த நைவேத்தியம் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சலாம், ஏன்னா அடுத்ததே கேட்டுருவாங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் வர ஆரம்பிக்கல, லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து லேட்டாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. பட் வந்துட்டாங்கன்னா எனக்கு ரெண்டு கை கிடையாது, என்னை சுற்றி 10 பேர் இருப்பாங்க. ஸோ டோட்டலாக 22 கை வேலை செய்யும் இந்த கிச்சனில். ஸோ பாத்திரம் முதற்கொண்டு ஒருத்தர் தேய்ச்சி கொடுத்து க்ளீன் பண்ணி மாற்றி மாற்றி திரும்ப கிச்சனை நமக்கு வந்து பழையபடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போவாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பாய் பாய்.